திருப்பூர் மாவட்டம் முருகப்பாளையம் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் முன்னாள் அமைச்சர் எம் எஸ் எம் ஆனந்தன் வாக்களித்தார். முன்னாள் அமைச்சர் எம் எஸ் எம் ஆனந்தன் தனது குடும்பத்துடன் சென்று சக வாக்காளர்களுடன் வரிசையில் நின்று வாக்கினை பதிவு செய்தார். கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கரூர் கோவை சாலையில் முனியப்பன் கோயில் அருகே உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தன் குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள தூய இருதய தொடக்க பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் முன்னாள் அமைச்சர் சரோஜா வாக்களித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புள்ளானேரி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி வாக்குப்பதிவு செய்தார். சென்னை நொளம்பூரில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளருமான பெஞ்சமின் குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் தனது வாக்கினை செலுத்தினார். மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வளையப்பட்டி கிராம வாக்குச்சாவடியில் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் தனது வாக்கினை செலுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி பூங்குளம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் பசுபதி மக்களோடு வரிசையில் நின்று வாக்களித்தார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பேட்டை பகுதியில் உள்ள திருவள்ளூர் அரசு நிதி உதவி பெறும் துவக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் வைக்கப்பட்டிருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டதால் வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு தாமதமானது. இதனால் நீண்ட நேரம் காத்திருந்த வாக்காளர்கள் அவதியடைந்தனர். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பாக்யராஜ் விழுப்புரம் மாவட்ட காந்தில்வாடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரிய வேட்டுவம்பாளையத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அருணாச்சலம் தனது ஜனநாயக கடமையாற்றினார். இதையடுத்து அவரது மனைவி தீபாவும் தனது வாக்கினை பதிவு செய்தார். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் என் டி சந்திரமோகன் துரைமங்கலத்தில் உள்ள டிஇஎல்சி பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் வாக்காளர்களுடன் வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தினார். சென்னை 1000 விளக்கு தொகுதிக்குட்பட்ட தியாகராய நகர் அபிபுல்லா சாலையில் உள்ள கர்நாடக பள்ளி வாக்குச்சாவடியில் அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா வாக்களித்தார். வாக்களித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களை ஏமாற்றுவதை திமுகவினர் வாடிக்கையாக கொண்டுள்ளதாகவும் யார் ஏமாற்றுபவர்கள் என மக்களும் அறிவார்கள் என தெரிவித்தார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் பனங்குடியில் உள்ள ஆர்சி நடுநிலைப் பள்ளியில் மக்களோடு வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தினார். திட்டக்குடி வாக்குச்சாவடி மையத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் வாக்களித்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகராட்சி நெடுஞ்சாலைத்துறை அலுவலக வாக்குச்சாவடி மையத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் முதல் நபராக தனது வாக்கினை செலுத்தினார். கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் தனது குடும்பத்துடன் வாக்களித்தார். கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட விளாங்குறிச்சி பகுதியில் உள்ள சேரன் மாநகர அரசினர் நடுநிலைப் பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடி மையத்தில் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் முதல் வாக்காக தனது வாக்கினை பதிவு செய்தார். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராணி தனது வாக்கினை செலுத்தினார். நாகர்கோவிலில் உள்ள வாக்கு எடுத்தேறு வாக்குச்சாவடியில் மக்களுடன் வரிசையில் நின்று அவர் வாக்களித்தார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த கெரகோட அள்ளி வாக்குச்சாவடியில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார். இதனைத் தொடர்ந்து தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் அசோகன் அன்னசாகரத்தில் குடும்பத்துடன் வந்து தனது வாக்கினை செலுத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் பி எம் நகரில் உள்ள ஆர் எம் ஜெயின் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா தனது வாக்கினை செலுத்தினார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வாக்குச்சாவடியில் கழக மகளிர் அணி துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி எம் ராஜலட்சுமி வாக்களித்தார். சங்கரன்கோவில் அருள்மிகு சங்கரநாராயணசுவாமி திருக்கோயில் ஆரம்பப்பள்ளி வாக்குச்சாவடியில் கழக மகளிரணி துணை செயலாளரும் கழக தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான வி எம் ராஜலட்சுமி தனது வாக்கினை செலுத்தினார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ப. கருப்பையா புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள குழந்தராம்பட்டு அரசு பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினார். கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் தனது வாக்கினை செலுத்தினார்.
கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜோதிபுரத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் மக்களுடன் வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வடுகசாத்து கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜி வி கஜேந்திரன் தனது குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஈரோடு மாநகராட்சியின் முத்துக்கருப்பண வீதியில் உள்ள கலைமகள் தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் மக்களுடன் வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தினார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பசிலியர் நசரேத் நாகர்கோவில் இந்து கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குள்ளம்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வாக்களித்தார். வாக்களிக்க காத்திருந்த மக்களுடன் வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்தார். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ வண்ணாரப்பேட்டை சஞ்சீவிராயன் கோவில் தெருவில் உள்ள அரசு பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஆர் கே நகர் வவுசி நகர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் அதிமுக வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தனது வாக்கினை பதிவு செய்தார். மேலும் திருவொற்றியூர் பகுதியில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயகோபால் வாக்களித்தார். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திசையன்விளை அருகே உள்ள ராமகிருஷ்ணா பள்ளியில் நெல்லை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜான்சி ராணி தனது வாக்கினை செலுத்தினார். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் ஜெயவர்தன் சென்னை சாந்தோமில் உள்ள ராஜலட்சுமி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வாக்களித்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜனநாயகத்தில் மக்கள் தங்களின் வாக்களிக்கும் கடமையை தவறாமல் செய்ய வேண்டியது அவசியம் என்றார். இந்த தேர்தல் நாளில் ஜனநாயக நாடில் ஒரு மாபெரும் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த தேர்தலில் மக்கள் அவங்க ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். குறிப்பாக இளைஞர்கள் மகளிர் பெருந்திரளாக வந்து அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோள். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் வாக்களித்தார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே மறைக்குளம் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த முக்கூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் வாக்களித்தார். அதேபோல் தூசி கிராமத்தில் உள்ள அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகனும் வாக்கை பதிவு செய்தார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் எம் கலியபெருமாள் கீழ்நாச்சிப்பட்டு அரசு தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் குடும்பத்துடன் வரிசையில் நின்று வாக்கினை செலுத்தினார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள பாலப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் மடத்துக்குளம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி மகேந்திரன் தனது குடும்பத்துடன் சென்று வாக்கு செலுத்தினார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் தனது வாக்கினை செலுத்தினார். மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோளங்கபாளையத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்காளர்களுடன் வரிசையில் காத்திருந்து ஆற்றல் அசோக்குமார் வாக்களித்தார். வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உள்ள அள்ளி காரம்பாளையம் ஊராட்சி அரசு தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று வாக்களித்தார். அரியலூர் மாவட்டம் தாமரைக்குளம் அரசு தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் மாவட்ட கழக செயலாளருமான தாமரை ராஜேந்திரன் பொதுமக்களுடன் வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தினார்.